வணக்கம். விபி விஷன் உங்களை வரவேற்கிறது. சென்னையில் எல்லா ரோட்டோட கார்னர்லேயும் வண்டி கடை கண்டிப்பாக இருக்கும். சம்டைம்ஸ் அவங்க பண்ணுற பிஸ்னஸில் பாதி கூட நார்மல் ஹோட்டல்ஸும் ரெஸ்டாரண்ட்ஸும் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு ரோட்டோர சிற்றுண்டியை தான் இந்த வீடியோவில் செய்ய போகிறோம். வண்டி கடை பட்டாணி சுண்டல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அரை கிலோ வெள்ளைப்பட்டாணியை ஓவர் நைட் ஊற வைங்க. அதை குக்கரில் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து 7 விசில் விடுங்க. அது குக் ஆகிற நேரத்தில் பட்டாணி சுண்டலோட ஒத்து போகிற மாதிரி ஒரு சிப்ஸ் செஞ்சுக்கலாம். அரை கிலோ மைதா மாவு, தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்துக்கிட்டே மிக்ஸ் பண்ணுங்கள். அது தின்னான கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் தெரியாத அளவுக்கு கலக்குங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் ஒரு நான் ஸ்டிக் தோசை தாவாவில் ஊற்றி தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு குக் பண்ணுங்கள். குக்கானதை தனித்தனியாக வச்சு அது ஆறினதுக்கப்புறம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஹாட் ஆயிலில் கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுங்க. ஒரு சூப்பர் கிறிஸ்பியான மைதா மாவு சிப்ஸு ரெடி. பட்டாணி ரெடி ஆயிடுச்சு. அதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. ஒரு பிளெண்டரில் வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போது ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அந்த தாளிப்பில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய் பேஸ்ட்டை போட்டு வதக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்து குக் பண்ணுங்க. மசாலா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு முக்கால்வாசி பட்டாணி தண்ணியோடு அதில் சேர்த்து வேக வைங்க. ரெண்டு தக்காளியை பொடியாக நறுக்கி அதில் போட்டு குக் பண்ணுங்கள். நம்ம எடுத்து வச்சிருக்கிற கால்வாசி பட்டாணியை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்ச பட்டாணியை அதில் போட்டு நல்லா கிண்டுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து
மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணுங்கள். 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணால் கமகமக்கும் வண்டி கடை பட்டாணி சுண்டல் தயார். கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பை விட்டு இறக்கிடுங்க. பிளேட்டிங்க்கு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற சிப்ஸ், அதுக்கு மேலே பட்டாணி சுண்டல், அதுக்கு மேலே பொடியாக நறுக்கிய வெங்காயம், அதுக்கு மேலே பொடியாக நறுக்கிய தக்காளி, கொத்தமல்லி, திரும்பவும் க்ரஷ் பண்ண சிப்ஸ், ஒரு லெமன் வெஜ். வாவ், ஒரு யம்மியான சிற்றுண்டி, ஒரு சூப்பரான காம்பினேஷனில் தயார். சென்னை வண்டிக்கடை சுண்டல் வீட்டிலேயே சுவை மாறாமல் செய்யலாம். குறிப்பு, தண்ணியை கம்மியாக ஊற்றி ட்ரையாக செஞ்சிடாதீங்க, தாராளமாக தண்ணி ஊற்றுங்க. செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.